ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஈரமான ரோஜாவே அந்த சீரியலை பற்றின அப்டேட் தான். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப விறுவிறுப்பாக போக்கிட்டுருக்க இந்த சீரியல், இருந்தாலுமே இதோட டிஆர்பி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. ஆனாலும் பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, பார்த்திபன் காவியா ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்களா அப்படிங்கிற ஒரு பரபரப்போடு தான் போய்கிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஜேகே வந்து ரம்யாவை ஆசைப்பட்டுருக்காரு, கண்டிப்பாக இதை எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா பார்த்திபன் காவியா ஒன்று சேர்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்க. இப்போ கூட பார்த்தி வந்து ஒரு வீடியோ வந்து அனுப்புறாரு, ஆனால் வந்து அதை காவியா வந்து பார்க்கறதுக்குள்ள ஃபோனை தேவி வந்து ஆள் அனுப்பி அந்த ஃபோனை திருட வச்சிடறாங்க. அக்கம் பக்கத்தில் ஃபோன் கேட்குறாங்க பார்த்திபனுக்கு கால் பண்ணுறதுக்கு, ஏன்னா வந்து அந்த லெட்டர் அப்போ தான் வந்து புக்கில் இருக்க லெட்டரை கூட நம்ம காவியா வந்து படிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஆளை வச்சும் கடத்திடுறாங்க காவியாவை. இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் தான் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேருவாங்க, அது வந்து எந்த ஒரு எபிசோடில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விறுவிறுப்பாக நம்ம எல்லாருமே அதுக்காக தான் காத்துட்ருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க சேர்ந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஜேகேயும் ரம்யாவும் சேர்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் கிளைமேக்ஸ் கொண்டு போவாங்க. ஸோ வந்து இவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து சீரியல் முடிஞ்ச மாதிரி தான் இந்த சீரியல் முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்வதி மயங்கி கிடக்கிறாங்க, அவங்களுக்குமே மயக்கம் தெரியுது. எல்லா உண்மையுமே எல்லாருக்குமே தெரிய போகிற ஒரு தருணம் வந்து சீக்கிரமே வந்துடும். இந்த சீரியல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரொமான்டிக்கான சீரியல். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஜோடி மாற்றி அவங்க எவ்வளோ மன கஷ்டத்தோட கவலைகளோட அவங்களோட லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிக்க வந்து அந்த மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சீரியல். நான் ரொம்பவே விரும்பி பார்ப்பேன். இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னா கண்டிப்பாக நான் வருத்தப்படுவேன். ஏன்னா இப்போ தான் மௌனரகம் சீரியல் கூட முடித்தாங்க. ஸோ இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து இந்த சீரியல் மிஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.